Hi guys, welcome back to my channel. இன்றைக்கி பானி பூரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் 50 கிராம் அளவுக்கு பச்சைப்பட்டாணி 6 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ அதை வேக வச்சுக்கலாம். ஃப்ரெஷ் பட்டாணியை விட ஊற வச்ச பட்டாணி தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 3 உருளைக்கிழங்கு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். நான் குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சுக்கிறேன். பட்டாணி வேகிறதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, கொஞ்சம் புதினா தழை, 1 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரைச்சிட்டு வந்தாச்சு, வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு வடிகட்ட தேவையில்லைன்னா அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு புளிக்கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பானிபூரிக்கான ரசம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு. இப்போ இதை நம்ம தோல் உரிச்சிக்கலாம். எனக்கு பானிபூரினா ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். காலேஜ் படிக்கும்போது அடிக்கடி கேன்டீனில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்ருக்கேன். பட் அதுக்கப்புறம் பானிபூரி ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் ஒரு நாள் எங்கள் அக்கா தான் சொன்னாங்க, கடையிலேயே வந்து 10 ரூபா 20 ரூபா பாக்கெட் கிடைக்கிது பானிபூரி பாக்கெட்டு, அதை வாங்கி நம்ம வீட்லேயே செய்யலான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் நான் வீட்டில் பானிபூரி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு, இந்த மசாலா ரசம்லாம் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு வீட்லேயே செஞ்சு சாப்பிட ஆரம்பித்தேன். இப்போ அந்த ரெசிபியை தான் நான் உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தோல் உரிச்சாச்சு, இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். உங்களால் கையால் மசிக்க முடியலன்னா ஸ்மாஷர் வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க உருளைக்கிழங்க. நான் கையாலேயே மசிச்சுக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா மல்லித்தூளும் ஜீரகத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பிசறி விட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை, வெங்காயம் எல்லாம் நல்லா உருளைக்கிழங்கோடு ஒன்றோடு ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பானிபூரி ஃப்ரை பண்ணிக்கலாம். கடாய் காஞ்சோன்னா தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இங்கே கடையில் கிடைக்கிற பானிபூரி தான் வாங்கி வச்சுருந்தேன், அதுதான் இப்போ வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பானிபூரியும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அதை பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பானிபூரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பூரியில் சின்ன சின்னதாக ஓட்டை போட்டு மசாலாவை அதுக்குள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரியே எல்லா பூரியையும் நான் ரெடி பண்ணிக்கிறேன்.
இப்போ சூப்பரான பானிபூரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.